மூன்றாம் வகுப்பு கணக்கு. அலகு மூன்று, அமைப்புகள். வளரும் அமைப்புகளும் செயல்முறைகளும். இங்கே பார்த்திங்கன்னா அழகான ரங்கோலி கோலங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த வண்ணங்கள் மற்றும் வடிவங்கள் பார்த்திங்கன்னா வளரும் அமைப்புகளை கொண்ட ஓர் அமைப்பாக இருக்குது. நாம் இதே அமைப்பை பயன்படுத்தி இந்த கோலங்களை இன்னும் பெருசாக என்ன பண்ணிகிட்டே போகலான்னா போட்டுகிட்டே போகலாம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வளரும் அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அமைப்புகளை தொடர்ந்து ரங்கோலிகளை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாதி பாதி வரைந்த படங்கள் மட்டும் இருக்குது, மீதி கோலங்கள் ரங்கோலியை நாம் முழுமைப்படுத்துவோமா? இங்கு நாம் முதலில் கொடுத்திருக்கக்கூடிய ரங்கோலியை நிறைவு செய்வோம். அதே போன்று விடுபட்டதை வரைந்து நிரப்புவோம். அடுத்த ரங்கோலியும் நாம் முழுமைப்படுத்தி நிறைவு செய்வோம். மூன்றாவதாக உள்ள ரங்கோலியையும் முழுமைப்படுத்தி நிறைவு செய்வோம். கொடுக்கப்பட்ட வகைகளில் இருந்து நீங்களாகவே ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி ரங்கோலிகளை வரைக. அதாவது முதல் கட்டத்தில் பாருங்கள், முக்கோணமும் வட்டமும் அந்த வடிவங்களை வச்சு ரங்கோலி வரைங்க. அடுத்த கட்டத்தில் சதுரம் மற்றும் முக்கோணத்தை பயன்படுத்தி ரங்கோலிகள் வரையுங்கள். அடுத்து நாம் பார்ப்பது புள்ளி கோலங்கள். புள்ளிகளில் நேர்கோடுகளையும் வளைகோடுகளையும் பயன்படுத்தி புள்ளி கோலங்கள் வரையப்படுகின்றன. இந்த நேர்கோடுகளும் வளைகோடுகளும் சேர்ந்து ஏற்படுத்தும் அமைப்புகளை தொடர்ந்து நாம் அதிகரித்து கொண்டே போகலாம். இந்த கோலங்களை என்ன செய்யலாம்னா பெரிதாக்கி கொண்டே செல்லலாம். அடுத்து உங்களுக்கான ஒரு பயிற்சி, இந்த புள்ளிக்கோளத்தை பாருங்கள், நிறைய தடவை போட்டு முயற்சி செய்யுங்க. செஞ்சுட்டு கைகளை எடுக்காமலேயே இந்த கோளத்தை வரையுங்கள். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை கொண்டு உங்கள் விருப்பம் போல் புள்ளிக்கோளங்கள் ரெண்டு வரையுங்க. ஒன்று 6.6 to 1, அடுத்தது பார்த்திங்கன்னா 7.7 வரிசை கொடுத்துருக்காங்க. நீங்கள் முயற்சி செய்து வரையுங்கள். அடுத்து நம்ம இங்கு பார்ப்பது கூட்டல் அட்டவணை, அதாவது எண்களை கூட்டுவதால் கிடைக்கும் அமைப்புகள். இங்கே இருக்கக்கூடிய அட்டவணையை உற்று நோக்குங்க. விடுபட்ட இடங்களை நிறைவு செய்வோம். நம்ம இந்த ரெண்டு ஓரங்கள் இருக்கக்கூடிய இந்த எண்களை தான் நம் கூட்டி உள்ளே இருக்கக்கூடிய அட்டவணையை நிறைவு செய்ய போகிறோம். முதல்ல பாருங்கள், பூஜ்ஜியத்தையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினோமானால் நமக்கு 0 கிடைக்கும். அடுத்து 1 and 0 கூட்டினோமானால் 1, 2 and 0 கூட்டினோமானால் 2, 3 and 0 கூட்டினோமானால் 3, 4 and 0 4, 5 and 0 5, 6 and 0 6, 7 and 0 7. இப்போ அடுத்த வரிசை, அதாவது 0 and 1 கூட்டினோமால் 1, அடுத்து 1 and 1 கூட்டினோமானால் நமக்கு கிடைப்பது 2. அப்போ அந்த காலியாக இருக்கக்கூடிய கட்டத்தில் 2 என்று எழுத வேண்டும். அடுத்து 2 and 1 கூட்டினோமானால் 3, 3 and 1 கூட்டினோமானால் 4, 4 and 1 5, 5 and 1 6, 6 and 1 7, 7 and 1 8. இதே போன்றுதான் அடுத்த வரிசைகளும். 0 and 2 2, 1 and 2 3, 2 and 2 4, 3 and 2 5. இதே போன்று தான் நீங்கள் இந்த கட்டங்களை கூட்டி காலியாக உள்ள கட்டங்களை நிறைவு செய்யுங்கள். இங்குள்ள காலி கட்டங்களை கூட்டி நிறைவு செய்வது மிகவும் எளிது தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த கட்டத்தில் நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது நேர் மேலே இருக்கக்கூடிய எண்ணையும் இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய எண்ணையும் பாருங்கள். அந்த இரண்டு எண்ணையும் கூட்டி அந்த கட்டத்தில் எழுதினால் போதுமானது. இதே போன்று மற்ற கட்டங்களையும் கூட்டி சரியான விடையை அங்கு எழுதுங்கள். இந்த கட்டங்களை நாம் முழுவதுமாக எழுதி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 10 அப்படிங்கிற எண்ணை எடுத்துக்குவோம். அந்த 10 அப்படிங்கிற எண் வர்றதுக்கு
நிறைய வழிகள் இருக்குது. அதாவது பூஜ்ஜியத்தையும் பத்தையும் கூட்டினால் நமக்கு 10 கிடைக்கும், ஒன்றையும் 9 கூட்டினால் 10, இரண்டையும் 8 கூட்டினால் 10, இந்த மாதிரி நிறைய வழிகளில் நாம் அந்த எண்ணை பெற முடியும். இப்போ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 10 கூட்டற்பலனாக தரும் எண்களை எழுதுவோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல 0 கூட்டல் கூற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூஜ்ஜியத்தையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினோமால் நமக்கு 0 தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 10 கூட்டல் கூற்று அப்படின்ட்டு எந்த 2 எண்களை கூட்டினால் நமக்கு 10 கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கூட்டல் கூற்று அங்கு எழுதியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்ட கூட்டல் கூற்றை தரும் எண்களை எழுதுக. அதாவது 1 கூட்டல் கூற்று 11 கூட்டல் கூற்று கொடுத்துருக்காங்க. இப்போ 1 வர மாதிரி 2 எண்களை கூட்டினா நமக்கு 1 கிடைக்கணும். 1 பூஜ்ஜியத்தையும் 1 கூட்டினால் நமக்கு 1 கிடைக்கும், அல்லது 1 பூஜ்ஜியத்தையும் கூட்டினால் மட்டுமே நமக்கு 1 கிடைக்கும். அடுத்து 11 கூட்டல் கூற்று அப்படின்ட்டு பல எண் ஜோடிகள் அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த 2 எண்களை கூட்டினோமானால் நமக்கு கூட்டல் பலனாக என்ன கிடைக்கும்னா 11 கிடைக்கும். அதே போல் அடுத்ததை நாம் செய்வோம். 2 கூட்டல் கூற்றும் அதோட 12 கூட்டல் கூற்றும் வருமாறு, அதாவது எந்த 2 எண்களை கூட்டினால் 2 கிடைக்கும், அல்லது எந்த 2 எண்களை கூட்டினால் 12 கிடைக்கும் என்பதை நாம் அங்கு எழுதுவோம். அதே போன்று 3 கூட்டல் கூற்று 13 கூட்டல் கூற்று, 4 கூட்டல் கூற்று 14 கூட்டல் கூற்று, 5 கூட்டல் கூற்று 15 கூட்டல் கூற்று, எந்த 2 எண்களை கூட்டினால் இந்த எண்கள் கிடைக்குமோ அவற்றை அங்கு எழுதுவோம். அதே போல் மீதி உள்ள இந்த கணக்குகளை நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எந்த 2 எண்களை கூட்டினால் 6 கிடைக்கும், அதே போன்று எந்த 2 எண்களை கூட்டினால் 16 கிடைக்கும் என 19 முடிய உள்ள கூட்டல் கூற்றுகளை நிறைவு செய்யுங்கள். அதாவது ஈரிலக்க எண்களாக கொடுத்திருக்கக்கூடிய 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இந்த கூடுதல் வரக்கூடிய எண்களுக்கு நீங்கள் வேறு ஜோடி எண்களையும் முயற்சி செய்யுங்கள். விடுபட்ட எண்களை கண்டறிந்து விடுபட்ட இடங்களில் நிரப்புக. முதல் கணக்கு பாருங்கள், 23 கூட்டல் 3 அடுத்து டேஸ் கொடுத்துருக்காங்க. விடையாக 60 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 இடத்தில் 3 எதை கூட்டினால் நமக்கு 0 கிடைக்கும், அதாவது 10 கிடைக்கும்னு 7, அப்போ அங்கே 7 போடுவோம். இப்போ 3 10, 10 0, மீதம் 1, 1 2 3 3 3 6. இதே போன்று மற்ற கணக்குகளையும் செய்வோம். இப்போ 74 கூட்டல் 5 விடையாக 130 கொடுத்திருக்கிறார்கள். இப்போ 4 எதை கூட்டினால் நமக்கு 0 கிடைக்கும், 10 வரும்னு பாருங்கள், 6. அப்போ 10 0 வச்சுருவோம், மீதி 1 மேலே வச்சோம்னா 8, 8 5 13 சரியாக வரும். அதே போன்று அடுத்த கணக்கு 5 எதை கூட்டினால் நமக்கு 1 கிடைக்கும், அப்போ 11 வரணும். அப்போ எதை கூட்டணும், 6 கூட்டணும். போட்டு கூட்டி பாருங்கள், விடை சரியாக வருகிறதா என்று கூறுங்கள். அதே போல் அடுத்த கணக்கு பாருங்கள், 2 3 5 கொடுத்துட்டாங்க. அப்போ 1 எதை கூட்டினால் நமக்கு கீழே இருக்கக்கூடிய 10 கிடைக்கும், 9 கூட்ட வேண்டும் இல்லையா, அப்போ அங்கே 9 எழுதுவோம். அடுத்த கணக்கு 1 இடத்தில் 5 3 கூட்டி 8 போட்டுட்டாங்க. 10 இடத்தில் 2 மட்டும் இருக்குது, நமக்கு விடையாக 11 வரணும். அப்போ 2 எதை கூட்டினால் நமக்கு 12 கிடைக்கும், 9. அப்போ 9 அங்கு எழுதி நிரப்புவோம். இதே போன்று நீங்களே வேறு சில கணக்குகளையும் உருவாக்கி முயற்சி செய்து பாருங்கள்.